வெப் துனியா வாசகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் பகுதியில் பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள், பாலக் கீரை ஒரு கட் எடுத்துக்கோங்க, இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 1, லவங்கம் 2, ஏலக்காய் 2, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 4 பூண்டு பல் எடுத்துக்கோங்க, வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன், பன்னீர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலக்கீரையை க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வெந்ததுக்கப்புறமா அது நல்லா வடிகட்டி மிக்சி ஜாரில் போட்டு அது கூட இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அதை அரைச்சி அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் பேனை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை 1, லவங்கம் 2, ஏலக்காய் 2 இதை போட்டு முதல்ல வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் பூண்டு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசீற வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டு அதில் மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. இதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அது நல்லா கொதிச்சு வரும்போது அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதுவும் நல்லா கொதி வர வரைக்கும் அமைச்சிருங்க. அது கொதி வந்ததுக்கப்புறமா 1/2 கப் பன்னீர் பன்னீர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக வைக்கவே வேணாம். நார்மலாக நம்ம பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்து போடுவோம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இதில் வந்து நீங்கள் டைரெக்டாகவே போட்டு அதை மூடி ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வச்சிங்கனாவே பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ நீங்கள் அதை பன்னீரை போட்டு அதை ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் மூடி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.